ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சிறிய சாருங்களா? வணக்கம் சார். நடிகர் சிம்பு அவர்களை பத்தி பேசியிருக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு வந்து விடுமுறை ஒன்னா தேசிய முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் ஜிஜி சிவா பேசுறாங்க சார். ஆமா சார், எந்த அடிப்படையில் சார் அது திடீர்னு உங்களுக்கு அது மாதிரி பேச தோணுச்சு? நீங்க என்ன சார் ஒர்க் பண்றீங்க? நான் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா இருக்கேன். வேலை செய்றீங்க? புரியல சார், என்ன வேலை செய்றீங்க? அரசியல் வேலை இல்ல சார், சேவை. நான் அரசியல் கட்சியினுடைய தேசிய முன்னேற்ற அப்படிங்களா? படத்துக்கு இஸ்லாமிய நடிச்சாரு பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சு பாதிக்கப்பட்ட நேரத்தில் மாநாடு படத்தில் இஸ்லாமிய நடிச்சான் ஒரே காரணத்துக்காக பாஜக சங்கங்களும் அந்த படத்தை ஓடக்கூடாது, சிம்பு வீட்டை முற்றுகிடும் சொன்னாங்கல்ல. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க நீங்க சொல்லுங்க. அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம் நாங்க தான். வரலாறு எடுத்து காட்டுட்டீங்களா? யாராவது ஆம்பளையா இருந்தா தைரியம் தான் சிம்பு வீட்டு பக்கம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து குரல் கொடுத்தோம் நாங்க தான். தெரியுங்களா உங்களுக்கு? வரலாறு எடுத்து காட்டுங்க. வாட்ஸ்அப் என்ன கமிச்சு விட்டுங்களா? சொல்லுங்க சார். அரசு விடுமுறை வேணும் கேட்டா தமிழ்நாடு அரசுனா தனியார் கம்பெனி நினைச்சீங்களா? நீங்க தனியார் கம்பெனி. நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு சிம்பு நடிகர் சிம்பு மீது எங்களுக்கும் மதிப்பு உண்டு, உங்களுக்கு அவர் மேல அக்கறை இருந்தா அவர் பாதிக்கப்பட்ட நேரத்துல நீங்க ஏன் போயிட்டு அவங்க வீட்டாண்டு போய் பாதுகாப்பு நிக்கல? நீங்க ஏன் வந்து பாஜக எது குரல் கொடுக்கல? நீங்க ஏன் சங்கோர சங்கங்களுக்கோ அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கோ இன்னும் எண்ணற்ற சங்க இயக்கத்துக்கோ பாரதிய ஜனதா ஆதரவாளருக்கோ நீங்க எதிர்த்து குரல் கொடுக்கல? இதை பதில் சொல்லிங்களா? அப்ப நான் குரல் கொடுத்துருக்கிறேன். அதாவது சிம்பு இஸ்லாமிய கேரக்டர் நடிக்கிறது கண் பொறுக்க முடியாம பாஜக ஏன் இதே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கண்டன அறிக்கை விட்டாரு, சிம்பு வீட்டு முற்றுகைன்னு சொல்லிட்டு வேலூர் இப்ராம் என்றவரும் அறிக்கை விட்டாரு சிம்பு வீட்டு முற்றுகையிட போறேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் தான் அறிக்கை விட்டு இருக்கிறேன், நான் தான் போராட்ட காலத்துல இருந்தேன். உங்களுக்கு தைரியமா இருந்தா, உங்களுக்கு திராணி இருந்தா சிம்பு வீட்டு தெரு பக்கம் வந்து பாருங்க. ஆம்பளியா இருந்தா அறிக்கை விட்டவன் நான் தான். என் அறிக்கை பார்த்துதான் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல சிம்பு வீட்டு பக்கம் போவாதுன்னு இதே அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார். இது வரலாறு. நான் வேணா வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பி விட்டுங்களா? டாக் பண்ணிட்டேன். நீங்க இது எதுவுமே தெரியாம ஒரு பாதிக்கப்பட்ட நேரத்தை குரல் கொடுங்க. நீங்க ஏதோ உங்க சுய விளம்பரத்துக்காக நீங்க வந்து அரசு அரசு விடுமுறை என்ன, 134 சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு அமைப்பாங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு அமைப்பாங்க, நீங்க வந்து அரசு விடுமுறை விடுவீங்க சொல்லீங்களா? இது எந்த வகையில உங்களுக்கு ரசிகர் முக்கியம்னா, அவங்க உங்களுடைய சிம்பு சார் முக்கியம்னா நீங்க பேசுங்க. ஆனா உங்களுக்கு முக்கியம்னா நீங்க உண்மையா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும், என்ன சார் பண்ணிருக்கணும்? அவரு பாதிக்கப்பட்ட நேரத்துல ஒரு கேரக்டர் நடிச்சார்ன்றதுக்காண்டி அவரு அந்த அளவுக்கு அந்த படத்தை முற்றுகி விடுவோம் சொல்லிட்டு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, திரையரங்கத்துல முற்றுகி விடுவோம், சிம்பு வீட்டே முற்றுகி விடும் சொன்னாங்கல்ல. அப்போ உங்களுடைய குரல் எங்க ஒலிச்சிச்சுங்களா சொல்லுங்க சார். மிஸ்டர் கூல் சுரேஷ் சார் சொல்லுங்க. இப்ப என்ன கேட்டீங்கல்ல, அரசியல்ன்றது ஒரு வேலை இல்லைன்றது அதுவே உங்களுக்கு தெரியல. நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்களா? இப்ப இவ்வளோ பதில் சொல்லி இருக்கிறேன். உங்க வாட்ஸ்அப் பெண்ணுக்கு நீங்க இல்லைன்னு மறுத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இப்ப அமுச்சு விட்டுங்களா? இப்போ வாட்ஸ்அப் பெண், அப்ப என்னென்ன அறிக்கை விட்டுருக்குறோம், என்னென்ன குரல் கொடுத்துருக்குறோம் தெரியுங்களா? இதே காசி டாக்ஸ் இருக்குல்ல சைதாப்பேட்டில், காசி டாக்ஸ் வாசல்ல 3:30 மணிக்கு பேட்டி கொடுத்தது நான் தான். இந்த படத்தை இது ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்திருக்கிறார். இந்த படத்தை நல்ல கதாபாத்திர சிம்பி இதுக்கு முன்னாடி எப்படி நடிச்சிருக்கிறோம் அது வேறு விஷயம். இந்த படத்துல மக்களுக்கு நான் விழிப்புணர்வு நடிச்சிருக்கிறார். ஒரு இஸ்லாமியர் கதாபாத்திரத்திலே சங்கர சங்கோட முகத்திற்கு கீச்சிருக்கிறாரு. இந்த படம் அனைவரால் வரவேற்கக்கூடிய படம். இந்த படத்தை தடுத்து நிறுத்த யாரு இடையூறா இருந்தாலும் இவருடைய முதல் பொருளை ஒழிக்கும்னு சொல்லிட்டு வாசல பேட்டி கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க மறுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, எந்த அடிப்படையில நீங்க வந்து அரசு விடுமுறை சொன்னீங்க? ஒரு ஒரு மனிதனுக்கு பிரச்சனைனா அது நடிகராகட்டும் பாமர மக்கள் ஒரு ஒரு கூலி தொழிலாளர் குடும்பம் கூட இருக்கட்டும் சார், ஒரு ஒரு பாதிப்பு நேரத்தில் ஒருத்தர் குரல் கொடுக்கணும். நீங்க அந்த நேரத்துல குரல் கொடுக்காம நீங்க ஏதோ தெரியாதுங்க வாசல போயிட்டு நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அரசு விடுமுறை வைக்கணும்னு கேட்டா, அப்ப நீங்க யாரு சிம்புக்காக நீங்க உண்மையிலே போராடுறது உண்மையா இருந்தா, சிம்பு உங்களுக்கு பிடிச்ச நபர்றது உண்மையா இருந்தா, நீங்க அந்த வீட்டு வாசல் இப்ப நிக்கல, இஸ்லாமியர்கள் கேரக்டர் நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் சிம்பு வீட்டை முற்றுகிறோம் சொன்னாங்கல்ல,
நீங்க எங்க போயிருந்தீங்க அந்த நேரத்துல? இப்ப கேட்டீங்கல்ல கேள்வியா, இப்ப சொல்லுங்க சார், எங்க சார் போயிருந்தீங்கப்பா? பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார், நீங்க சொல்லுங்க உங்க நியாயமான கருத்தை. என்னுடைய நியாயமான கருத்தை நான் வச்சே உங்க நியாயமான பேசிட்டு சார். வெளியில போய் சொல்லாது, உங்களுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிடுவாங்க. பைத்தியக்காரத்தனமா ஒரு ஒரு இந்திய நாட்டு சுதந்திர போராட்டத்துக்கும் இந்திய நாட்டு போராளிக்கு தமிழ்நாட்டுடைய சுதந்திர நாட்டு வீரர்களுக்கும் நீ அரசு விடுமுறை வைங்கன்னு நியாயம்? இது மக்களால் தேர்வுபட்ட இந்த அரசு, அதுவும் குறிப்பா இந்த திமுக அரசு அனைவருக்கான ஒரு அரசாங்கம். மரியாதை கட்டுப்படும் மிஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. பைத்து முச்சி ஒரு கோமாளி மாதிரி ஒரு ஒரு நடிகர் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் விடுமுறை நீ நடிகர் போது வேலை வெட்டி நீ வேலை வெட்டி